ஆன்மீக தகவல், இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் சொத்து பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி? இன்றைக்கு வந்து காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால சொத்து இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையில் பிரச்சனை தான். சொத்து இருந்தாலும் பல வகையில் பிரச்சனை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. எது எப்படி இருந்தாலும், அதாவது சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கிற சொத்தில் பக்கத்தில் உள்ளவங்க பிரச்சனை பண்ணாலும் சரி, அல்லது பூர்வீக சொத்தில் பங்காளி அல்லது உடன் பிறந்த சகோதரர் அல்லது சகோதரி பிரச்சனை பண்ணாலும் சரி, அல்லது சம்பந்தமே இல்லாத அரசியல் பலத்தால், ஆள் பலத்தால், பண பலத்தால் அடுத்தவங்க பிரச்சனை பண்ணாலும் சரி, எத்தனை அர்ச்சனை பண்ணியும் இந்த பிரச்சனை தீரலையா கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய சொத்து எந்த இடத்துல இருக்குதோ, அதாவது அது பூமியாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், மனையாக இருக்கலாம், அல்லது ஆடம்பரமான மருத்துவமனை, திருமண வைபவம் செய்யக்கூடிய திருமண மண்டபம் வந்துட்டு இருக்கலாம், எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு உள்ளர வந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து, மண் எடுக்கக்கூடிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து, அந்த மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது வைத்தீஸ்வரன் முருகர் கோயிலுக்கு போகும்பொழுது அந்த மண்ணை வந்து வைத்தீஸ்வரன் முருகன் கோயிலுக்கு போகும்பொழுது உங்களுடைய கைப்பையில் வச்சுக்கோங்க. முருகர் கோயிலை தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து கோபுரத்தை பார்த்து குமிஞ்சு நமஸ்காரம் வச்சுக்கிட்டு, அந்த கோபுரத்தை பார்த்து விழுந்து நமஸ்காரம் பண்ணும்பொழுது உங்களுடைய நெத்தியில் பூமியில் இருக்கக்கூடிய மண் படணும். அந்த மாதிரி மண் பட்டதுக்கப்புறம் அதற்கப்புறம் தான் நீங்கள் போய் சாப்பிடணும். அதற்கப்புறம் இந்த கையில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி மண்ணை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கிணத்தில் போட்டுருங்க. கண்டிப்பாக, அதாவது எந்த எதிராளி உங்களுக்கு எதிராக செயல்படுறாரோ, எந்த சகோதரர் உங்களுக்கு வந்து சாதகம் இல்லாமல் செயல்படுறாரோ, அவர் சமாதானமாக செயல்படக்கூடிய சத்தியமான ஒரு வாய்ப்பை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.